என்ன பிரபா கர்ணாவ பாத்துட்டியா? இன்னும் இல்ல. மாமா எப்படி இருக்காரு? அப்பா இன்னும் கண்ணு முழிக்கல. ஆனா அரமயக்கத்துல கூட கர்ணா கர்ணான் தான் புலம்பினே இருக்காரு. சீக்கிரம் உன்னை கூட்டினு வந்துரு பிரபா. அப்பா கர்ணாவை பார்த்தா கண்டிப்பா உயிர் பொழிச்சுப்பாரு. சரி, நீ தைரியமா இரு. நான் நாளைக்குள்ள கர்ணாவை கூட்டு வரேன். மாமாவை பக்கத்துல இருந்து நல்லா பாத்துக்கோ. சரி. உங்க அப்பாவும் இப்படிதான் சண்டை சண்டைன்னு ஒரே முட்டா மேல போயிட்டாரு. நான் சொல்றத நீ எங்க கேக்க போற பிரபா? அம்மா நீ பாக்ஸிங் கோசரம் தான் சண்டை போட நினைச்சு நிக்குது. அம்மாவுக்கு தெரியாதுல ஸ்கூல் பொண்ணுக்கு ஹீரோ நீதானே. வந்து சாப்பிட்டுக்கோ. நீ நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போனாலும் பயமா இருக்குன்னு என் பிள்ளைய கூட்டிட்டு போவியா? அவ சும்மாவே ஆடுவா, நீ வேற சூடம் கட்டாத. ஹே பிரபா, இன்னைக்கு காலையில நான் ஸ்கூலுக்கு கிளம்பினேனா, அப்ப அண்ணன் என்ன தெரியுமா பண்ணுச்சு? இன்னுமா ஸ்கூலுக்கு கிளம்பல? தள்ளு, நீ இன்னைக்காவது இன்டர்வியூ பாஸ் பண்ணு. அடி வாங்க போற, சாப்பிடு. இன்னைக்கு தோசை இல்ல, ஜாலி. இன்டர்வியூ எல்லாம் நான் பாத்துக்குவேன். நீ உன் வேலைய பாரு, படிக்கிற வேலைய ஒழுங்கா பாரு, போதும். இந்தாப்பா சட்டை. ஸ்டூல்ல வைங்கப்பா. என்னப்பா அது, கண்ணாடி புதுசா இருக்கு? நல்லா இருக்காப்பா. யாரு ஒண்ணுதா? உங்களுக்கு தான்ப்பா. எனக்கா? போட்டு பாருங்க. என்னடா சொல்ற, என்ன எனக்குன்றா? ஏய், நல்லா தெரியுதுடா எல்லாம். கண்ணை டெஸ்ட் பண்ணி சீட்டை வாங்கி பாக்கெட்ல வச்ச மட்டும் போதாது, கண்ணாடி வாங்கி போடணும். அது சரி, காசு கண்ண உடனே எவ்வளவு வச்சது? ஏற்கனவே வீட்டுல 1000 செலவு இருக்குப்பா. கண்ணை வித்து சித்திரம் வாங்குறதுன்னு பள்ளிக்கூடத்துல படிச்சது நிஜமாயிடக்கூடாதுல்ல? அதான் போட்டுக்கோங்க. கர்ணா. என்னப்பா? நல்லா பேச கத்துக்கிட்டப்பா. ஏய், என்னடா இது, கையெல்லாம் செவந்திருக்கு, காய்ச்சி போயிருக்கு, என்ன பண்ண? முத தடவை மூட்டை தூக்குனா செவக்க தான்ப்பா செய்யும். மூட்டை தூக்குனியா? நைட்டு ஃபுல்லா வண்டி ஓட்டுற உங்க கண்ணு செவந்த அளவுக்குலாம் மளிகை கடையில ஊக்க பிடிச்சி மூட்டை தூக்குன என் கை ஒன்றும் செவக்கல. விடுங்கப்பா, நான் இன்டர்வியூ கிளம்புறேன். அம்மா, நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வாப்பா. ஏய், அவனை பற்றி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். எப்படியாவது செலக்ட் ஆயிடுவான் பார்க்குறியா? சின்ன வாண்டு உனக்கு என்ன தெரியும்? பாரு, இன்னொரு தப்பா என்ன சின்ன வாண்டுன்னா சொல்லாத. நான் வளர்ந்த பொண்ணு. கண்டதை நினைச்சிட்டு இருக்காம கிளாஸ் ஒழுங்கா கவனி. ஓகே, நீ கிளம்பு. நல்லா பஞ்ச் பண்றா, ஹுக்கர்ரா பிரபா. பாக்ஸிங்கிறது உடம்பு வலுவை காட்டுற விளையாட்டு இல்லை, அது மன வலிமையை காட்டுற விளையாட்டு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போலீஸுக்கு செலக்ஷன் ஆகணும்னா இந்த டோர்னமெண்ட்ல நீ ஜெயிச்சே ஆகணும். என்ன முணுமுணுத்துட்டே வர? கந்த சஷ்டி கவசம். பரீட்சைக்கு படிக்கலையா? எனக்கு இல்ல, கர்ணாவுக்கு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறேன், வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அடா, இனிமேல் ஒன்று வாண்டும் கூப்பிட முடியாது போலயே. எமோஷன்லாம் காட்டுற? இந்த பாரு, இன்னொரு தப்பா என்ன வாண்டுலாம் கூப்பிடாத. எமோஷன் இல்லை, எல்லாத்தையும் காட்டுவேன். காட்டுவா? சரி, ஸ்கூல் வந்துருச்சு, இறங்கிப்போ. உனக்கு ஒன்றும் தோணலையா? என்ன தோணலையா? கூட படிக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, ஸ்கூல் வரைக்கும் தான் வருவானா இல்லை வாழ்க்கை பூரா வருவானான்னு. உன் அம்மா கேட்குது, இங்கேயே வந்து உருள்றியே, இது நீ வாழ போகிற வீடான்னு. அப்புறம் என் தங்கச்சி கேட்குறா, மச்சான் ஓகே பண்ணிட்டான் நான். அம்மா சொல்லுது, வாழ போகிற வீட்டில் மதிக்க மாட்டாங்கன்னு. எல்லாருக்கும் பொம்பளையாக தெரியுது, உனக்கு எதுவும் தோணலையா? தோணுது. என்னன்னு? நீ +2 இன்னும் 4 வருஷம் படிக்க போறேன்னு தோணுது.